ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். அஸ்ட்ரோட் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உலகங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 முதல் 2023 வரையிலான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகும். குருவின் பார்வை பொன்னான பலன்களை தரும் என்பதால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. நிகழும் மங்களகரமான பிளவு ஆண்டு பங்குனி மாதம் 30ஆம் தேதி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். வியாழன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் நவகிரக வரிசையில் முக்கியமானவர். இவரை வணங்கினால் ஞானம், செல்வம் முதலானவற்றை அடையலாம். குரு என்றால் இருளை நீக்குபவர் என்பது பொருள். அதாவது நம்மிடம் இருந்து வரும் அறியாமையாகிய இருளை நீக்குபவர். தனக்காரகனும் தேவஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த 2 ஆண்டு காலமாக நிலையாக ஒரு ராசியிலும் இல்லாமல் வக்ரத்திலும் அதிசாரத்திலும் மாறி மாறி சென்றதால் தான் உலக பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை காணப்பட்டது. நோய் நொடிகள் ஏற்பட்டன. கல்வி கூடங்களிலும் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டது. தங்கத்தின் விலையும் தாறுமாறாக ஏறியது. பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகும் குரு பகவானின் பயணத்தாலும் பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, 2022 முதல் 2023 வரையிலான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். கள்ளமில்லா உள்ளத்துடன் அனைவரிடமும் அன்பாக பழகும் கருணை உள்ளம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, ஆண்டு கோளான குரு பகவான் 13/4/2022 முதல் 22/4/2023 வரை ஜென்ம ராசிக்கு ரூண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். 6இல் சஞ்சரிக்க உள்ள குரு தனது விசேஷ பார்வையாக 2, 10 மற்றும் 12 ஆகிய வீடுகளை பார்வை செய்ய போகிறார். உங்கள் பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் நீங்கள் எதிலும் சிக்கனமாக இருப்பது, கையிருப்பை கொண்டு செலவு செய்வது நல்லது. அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது நல்லது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 17/1/2023 முடிய 4இல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடைபெறுவதாலும் கேது ஜென்ம ராசியில் ராகு 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, நேரத்திற்கு உணவு உண்பது நல்லது. இயற்கை உணவாக எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பு. கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு கூட கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய காலம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உற்றார் உறவினர்கள் ஏற்படுத்தும் பிரச்சனைகளால் மன நிம்மதி குறைவு உண்டாகலாம். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடை தாமதங்களுக்கு பின் நற்பலன்களை பெறலாம். அசையும் அசையா சொத்துக்கள் வழியில் வீண் செலவுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் நம்பியர்களை துரோகம் செய்வார்கள். கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். தற்போது இருக்கும் வாய்ப்புகளை தவறவிடாமல் எதிலும் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் தொழிலில் ஒரு சில ஆதாயங்களை அடைய முடியும். வேலையாட்கள் மூலம் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். சில நேரங்களில் நீங்களே நேரடியாக வேலை செய்தால்தான் எடுத்த ஆர்டர்களை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். பெரிய தொகையை ஈடுபடுத்தி புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் காரியங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. வெளியூர் தொடர்புகள் மூலம் சற்று அனுகூல பலன் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது, உடன் பணி புரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க பெற்றாலும் தேவையற்ற இடமாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். புதிய வேலை தேடுபவர்கள் தகுதிக்கேற்ற வாய்ப்புக்காக காத்திருக்காமல் கிடைப்பதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. தேவையற்ற அலைச்சல், வேலை பளு காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறு, ஓய்வு நேரம் குறையும் சூழ்நிலை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 4இல் சஞ்சரிக்கும் சனி திருக்கணிதப்படி அதிசாரமாக 29/4/2022 முதல் 12/7/2022 வரையும், அதன் பின்பு முழுமையாக 17/1/2023 முதல் பஞ்சமஸ்தானமான 5இல் சஞ்சரிக்க இருப்பது சாதகமான அமைப்பு என்பதால் உங்களுக்கு உள்ள அலைச்சல்கள் குறைந்த நற்பலன்களை அடைய முடியும். எந்த ஒரு செயலிலும் நிதானத்துடன் செயல்பட்டால் 2023 தொடக்கத்தில் நற்பலனை பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரமாகும். நேரத்திற்கு உணவு உட்கொள்வதன் மூலம் வயிறு கோளாறுகளை தவிர்க்க முடியும். மனைவி பிள்ளைகள் மூலம் வீண் மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரிடும். தேவையற்ற மறைமுக எதிர்ப்புகள், வம்பு பிரச்சனைகள் போன்றவற்றால் மன நிம்மதி குறையும். அலைச்சல் காரணமாக உடல் அசதி இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே அடிக்கடி உண்டாகக்கூடிய வாக்குவாதங்களால் ஒற்றுமை குறையும். பண வரவுகளில் நெருக்கடிகள் உண்டாவதால் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யவே கடினமாக இருக்கும். இதிலும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது. குடும்ப விஷயங்களில் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் காரியங்களும் மூலம் மற்றவர்களுக்கு வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடும். புத்திர வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும். கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருப்போர் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் மிகவும் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பது, வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் தேவையற்ற வம்பு வழக்குகளை சந்திக்க நேரிடலாம். தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். போட்டி பொறாமைகள் அதிகரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் நிலவும். கூட்டாளிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் வேலையாட்களின் ஒத்துழைப்பற்ற நிலையால் எதிலும் தாமத நிலை உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியிருக்கும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. எவ்வளவு தான் சோதனைகளை சந்தித்தாலும் எதையும் எதிர்கொண்டு லாபங்களை பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் துணிச்சலையும் பெறுவீர்கள். பணியில் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலமாகும். உயர் அதிகாரிகளின் நெருக்கடி அதிகரிப்பதால் வேலை பளு அதிகரிக்கும். அதிக நேரம் உழைக்க வேண்டியிருப்பதால் உடல்நிலை சோர்வடையும். சில நேரங்களில் வீண் பழி சொற்களும் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்த இடையூறுகள் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகளையும் பிறர் தட்டி செல்வார்கள். புதிய வேலை தேடுபவர்கள் கிடைப்பதை தற்போது பயன்படுத்திக் கொள்ளலாம். பண வரவுகளுக்கு தடைகள் நிலவினாலும் பதவிக்கு இடையூறு வராது. உடன் இருப்பவர்களிடம் சற்று கவனமுடன் செயல்படுவதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. கட்சி பணிகளுக்காக அலைச்சல்கள் அதிகரிக்கும். மறைமுக வருவாய்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். இதிலும் அதிக கவனம் தேவை. மக்களின் ஆதரவை பெற அவர்களின் தேவையறிந்து செயல்படுவது மிகவும் அவசியம். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. எதிரிகளின் பலம் அதிகரித்து உங்களின் பலம் குறையும். பயிர் விளைச்சல் எதிர்பார்த்தபடி இருக்காது. சிறிது லாபத்தை காணவே நிறைய பாடுபட வேண்டியிருக்கும். கால்நடைகளாலும் வீண் விரயங்கள் உண்டாகும். அரசு வழியில் சுமாரான உதவி கிடைக்கும். பூமி நிலம் வாங்கும் முயற்சிகளில் கவனம் தேவை. வாய்க்கால் வரும் பிரச்சனைகளால் பங்காளிகளுக்கிடையே வீண் விரோதம் உண்டாகும். தேவைக்கேற்ற வேலையாட்கள் கிடைக்காமல் நடக்க வேண்டிய வேலைகள் தடைப்படும். கலைஞர்கள் தேவையற்ற பிடிவாதங்களை தவிர்த்து கொண்டு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதே நல்லது. வரவேண்டிய சம்பள பாக்கிகளில் தாமத நிலை ஏற்படுவதால் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் அதிகரிக்கும். தேவையற்ற மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் அனைவரையும் அனுசரித்து நடப்பது நல்லது. வெளியூர் தொடர்புகளால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டு பிரச்சனைகளை உண்டாக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் விட்டு கொடுத்து நடந்து செல்வது நல்லது. உற்றார் உறவினர்களிடம் பேசும்போது பேச்சில் நிதானம் தேவை. சுப காரியங்களுக்கான முயற்சிகள் மேற்கொள்வதை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது. புத்திரர்களால் சில நேரங்களில் மன சஞ்சலங்கள் உண்டாகக்கூடும். பண வரவுகள் சுமாராக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கல்வியில் மந்த நிலைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் விடாமுயற்சியுடன் பாடுபட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். தேவையற்ற நண்பர்களின் சகவாசங்களை தவிர்த்தால் வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். வீணான பொழுதுபோக்குகள் உங்களின் மனநிலையை மாற்றுவதுடன் வீண் சஞ்சலங்களையும் ஏற்படுத்தும். தகுதி போட்டிகளில் ஈடுபடும் போது சற்று கவனமுடன் நடந்து கொள்வது மிகவும் அவசியம். குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசிக்கு 6ல் சஞ்சாரம் செய்வதால் அவ்வளவாக சாதக பலனை பெற முடியாது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமான நிலை காணப்பட்டாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ஜென்ம ராசியில் கேது 7ல் ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அதனால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது, குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து நடப்பது நல்லது. எடுக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். சனி 4ல் சஞ்சரிப்பதால் அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் உங்கள் ராசிக்கு சனி யோகக்காரகன் என்பதால் ஓரளவு லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ள தனித்திறமையால் எதிர்பார்க்கும் லாபங்களை அடைவீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதன் மூலம் அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள முடியும். பணம் கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை பளு காரணமாக மன அமைதி குறையும். வேலை தேடுபவர்கள் பெரிய வாய்ப்பை எதிர்பார்க்காமல் கிடைப்பதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. குரு உங்கள் ஜென்ம ராசிக்கு 4 மற்றும் 5க்கு அதிபதியான சனி நட்சத்திரத்தில் 6ல் சஞ்சரிப்பதும் சனி 4ல் சஞ்சாரம் செய்வதும் சுமாரான அமைப்பு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று சோர்வு மந்தநிலை தோன்றும் என்றாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். எடுக்கும் காரியங்களில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றியினை பெறக்கூடிய ஆற்றல் கொண்டவர். கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு வரம் தேடும் விஷயங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது. அசையா சொத்துக்கள் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. செய்யும் தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த போட்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் சற்று குறையும். ராகு 7ல் சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். வேலையாட்களை அனுசரித்து சென்றால் போட்ட முதலை எடுக்க முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் தடைபட்டு கொண்டிருந்த பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால் வேறு ஊருக்கு சென்று பணிபுரிய நேரிடும். குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருந்து எதிலும் திறம்பட பட செயல்பட முடியும். ராகு ஏழில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் தோன்றும் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதிர்பாராத பணவரவுகள் கிடைப்பதால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் சாதக பலன் ஏற்படும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் என்றாலும் பேச்சில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகும். விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். தொழிலாளர்கள் சாதகமாக செயல்படுவதால் அபிவிருத்தியை பெருக்க முடியும். வெளியூர் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உங்கள் நெருக்கடிகள் குறையும். பணிபுரிபவர்களுக்கு தகுதிக்கேற்ற உயர்வும் கிடைக்கும். நீங்கள் எடுத்த பணியை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்க நல்ல பெயர் எடுப்பீர்கள். உழைப்பிற்கான ஊதியம் தற்போது கிடைக்காவிட்டாலும் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். ஜென்ம ராசிக்கு ஆறில் குரு சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் 4 மற்றும் 5க்கு அதிபதியான சனி நட்சத்திரத்தால் ஜென்ம ராசிக்கு ஆறில் குரு சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் 4 மற்றும் 5க்கு அதிபதியான சனி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றியினை பெறுவீர்கள். ஜென்ம ராசியில் கேது 4ல் சனி சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் சிறு சிறு மருத்துவ செலவுகள் சந்திப்பீர்கள். ராகு 7ல் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே வீண் வாக்குவாதங்கள் உண்டாகக்கூடும். விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். பண வரவுகளில் நெருக்கடிகள் நிலவினாலும் எதிர்பாராத உதவிகள் மூலம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அசையும் அசையா சொத்துக்களால் சுப செலவுகளை சந்திப்பீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டால் தேவையற்ற வகையில் கடன்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் என்பதால் கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவிடாது பயன்படுத்திக் கொள்வது நல்லது. கூட்டாளிகளும் தொழிலாளர்களும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்பட்டால் நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதிகாரிகள் ஆதரவு சாதகமாக இருப்பதால் கடினமான பணியை கூட குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குரு பகவான் புதன் நட்சத்திரத்தில் 6ல் சஞ்சரிப்பதாலும் 5ல் சனி சஞ்சாரம் செய்வதால் எந்தவித எதிர்பார்ப்புகளையும் சமாளித்து வெற்றியினை பெறுவீர்கள். சர்ப கிரகங்கள் 1 மற்றும் 7ல் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையக்கூடிய சூழ்நிலை, வீண் வாக்குவாதங்கள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கப் பெறுவதால் எதையும் சமாளிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் உடனே சரியாகிவிடும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு உண்டாகக்கூடிய போட்டி பொறாமைகளால் வரவேண்டிய வாய்ப்புகள் சில தடைகளுக்கு பின்பே கிடைக்கும். வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதால் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குறைந்து நிம்மதி ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் உடன் பணிபுரிவர்கள் ஆதரவுடன் அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உங்களுக்கு வேலை பளு இருந்தாலும் கௌரவ பதவிகள் அடையும் வாய்ப்பு உண்டு. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். பூமி மற்றும் மனை வாங்கும் விஷயங்களில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. துலாராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பகவான் 6ல் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடுவது நல்லது. சனி பகவான் 4ல் 17/1/2023 முடிய சஞ்சரிக்க இருப்பதால் சனிக்கிழமை தோறும் அனுமனையும் விநாயகரையும் வழிபடுவது, நல்லெண்ணெய் தீபமேற்றுவது நல்லது. சனிக்கிழமைகளில் திருப்பதி ஏழுமலை வீற்றிருக்கும் ஸ்ரீ வெங்கடா ஜலபதியை வழிபட்டாலும் சனியால் ஏற்படக்கூடிய கெடுதிகள் குறையும். ஜென்ம ராசியில் கேது 7ல் ராகு சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யவும், சிவன் மற்றும் சண்டி எனும் தேவியையும் பைரவரையும் வணங்கவும், மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது, கண்ணில் மை வைப்பது, அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது, கருப்பு ஆடைகள் கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவது நல்லது. கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது, சிவ பஞ்சாட்சர சோத்திரம் கூறுவது, வியாழக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது, சதுர்த்தி விரதங்கள் இருப்பது, கருப்புயல் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.